வெல்கம் டு மதுரை செல்வி கிச்சன். இன்னைக்கு ரவா கேசரி செய்கிறது பார்ப்போம். ஒரு டம்ளர் ரவா எடுத்து வாணலியில் சேர்த்து வறுத்துக்குங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் தட்டில் போட்டு ஆற வச்சுக்குங்க. ஒரு டம்ளர் ரவா எடுத்தால் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. வாணலியில் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். அதில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. கலர் வேண்டாம்னா விட்டுறலாம். வறுத்த ரவாவை தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ரவா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் ரவாக்கு ஒன்றரை டம்ளர் ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒன்றரை டம்ளர் ஜீனி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே சர்க்கரையை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு கலந்துக்கோங்க. ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டத்தையும் நல்லா வறுத்து கேசரியோடு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே முந்திரி பருப்பு வறுக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கி பரிமாறுங்க. இது மாதிரி செஞ்சோம்னா நல்லா கேசரி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.